சிலபஸ் ஆல்ரெடி நான் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கான இம்பார்ட்டன்ட் குவஷன்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் ஒன் வந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் டூ. ஸோ இம்பார்ட்டண்ட்டான குவஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைக்காலஜியை பொறுத்த வரையும் ஹவு வி ஆர் ஸ்ட்ராங், ஓகேவா, நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நம்ம படிச்சது வரப்போறதில்லை, டெஃபினட்டாக நம்ம படிச்சது வரப்போறதில்லை, ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியை பொறுத்தவரை யூ வாண்ட் டு நோ த லாஜிக்ஸ் ஃபர்ஸ்ட். நமக்கு என்னென்ன லாஜிக் தெரியும், அதை வச்சு கொஸ்டின் எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகிறோம். ஸோ கொஸ்டின் இப்போ நான் நடத்துறதே வரும், நான் நடத்துறது வராமல் போகலாம், எது வேணால் நடக்கலாம், பட் நான் உனக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறது லாஜிக் மட்டும்தான். அந்த லாஜிக்கை பயன்படுத்தி நாளைக்கு வரப்போற கேள்வின்னு ஈஸியாக என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டு வெளியே வரணும், அவ்வளவுதான் விஷயமே தவிர. நீ என்ன பண்ணணும், ஒரு ஈஸி வே, நான் வந்து எனக்கு கற்றுத்தரது வந்து என்னன்னா, நீ யோசிச்சு அந்த அதே கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டிருப்பேன், இல்லை கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருப்பேன் நான், பட் ஆனால் என்ன பண்ணுவேன், அது ஒரு சின்ன ஈஸி ட்ரிக் என்னால் எதனா முடிஞ்சதுன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீ பயன்படுத்தி அந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போட போகிறேன். ஸோ என்ன விடவும் சிம்பிளான ட்ரிக் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கும் மூல கலவர் கொடுத்துருக்காரு, நீயும் கண்டிப்பாக யோசிப்பேன் என்ன விடவும் ஸ்மார்ட்டாக. ஸோ யாரையுமே யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ அதனால் முன்னாலேயும் கண்டிப்பாக முடியும், நீ யோசிச்சுனா, ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸுடைய பழக 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 வேகமும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் விவேகமும் வளரும் நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம பார்ட் டூக்கான வீடியோ போகலாம். ஸோ டெய்லி உனக்கு ரொட்டீனில் வந்து இது வந்துட்டே இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீ இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நடந்தது நீ தரோவாக சால்வ் பண்ணிகிட்டே வரும்பொழுது அட் த எண்ட் ஆஃப் த டே இதனுடைய பலன் உனக்கு எங்கே தெரியும்னா, நீ கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது ஒரிஜினலாக கண்டிப்பாக பார்ப்பேன். சைக்காலஜி ஒன்னே கால் மணி நேரத்தில் டெஃபினட்டாக நீ முடிச்சிருவேன், ஓகேவா. ஸோ பார்க்கலாமா. ஸோ இன்னைக்கு செலக்ட் வேர்ட் ஆர் லெட்டர் ஆர் நம்பர் நம்பர் பேர்ஸ் வந்து கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ், தவறானதை கண்டுபிடிக்கவும் தமிழில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து தவறானது ஏதோ ஒன்று இருக்கு, அதில் எது தவறுன்றதை என்ன பண்ணணும், நீ கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா இதோட ஏபிசிடியில் இருக்கக்கூடிய ஆர்டரை வச்சே பாருங்க, ஏ பாருங்க, நமக்கு எது லெட்டர் ஃபர்ஸ்ட் வரும்ன்றது பாருங்க. நீ உட்காந்து எத்தனை லெட்டர் மிஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை லெட்டர் எழுதியிருக்காங்கன்றதுலாம் வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க ஆரம்பிக்குது, ஏ இங்க ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த லெட்டர் இங்க, அதற்கு அடுத்த லெட்டர் இங்க, அப்போ இது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, இப்படி போய் இப்படி வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த மூணு லெட்டர்ல எது ஃபர்ஸ்ட் லெட்டர், எஃப் தான், எஃப்க்கு அடுத்து ஐன்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும், ஐக்கு அடுத்து எம்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அப்ப இதே மாதிரி பேட்டர்ன் தான் இதுலயும் ஃபாலோ ஆயிருக்கு. இங்க வாங்க, ஓ கடுத்து, இது மூணுத்துல ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஓ கடுத்து ஆர், ஆருக்கு அடுத்துதான் என்ன, பி. அப்ப இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன்ல தான் டிசைன் பண்ணிருக்காங்க, பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனா லாஸ்ட் பாருங்க, ஏ கடுத்து தான் எஃப், எஃப் கடுத்து ஹெச். ஸோ இந்த பேட்டர்னும் அந்த பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கா, அப்போ இதுலேயே தெரியுது ஆட்மேன் அவுட் எது, டி, இந்த ஆப்ஷன் தான் வெளியே போகுது. இங்கே எத்தனை லெட்டர் மிஸ் பண்ணாங்க, எத்தனை லெட்டர் பண்ணாங்கன்றதெல்லாம் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 12, 24, 80, 48. பார்த்த உடனே சொல்லிடலாம் ஒரு 12வது வாய்ப்பாடு தெளிவா தெரிஞ்சவங்களுக்கு, 12வது வாய்ப்பாடு தெளிவா தெரிஞ்சவங்களுக்கு இதுல எது வெளியே போகுதுன்றது ஈஸியா சொல்லிட முடியும், எது, 80, பிகாஸ் 12, 24 இஸ் டிவிசிபிள் பை 12, 48 is divisible by 12. இதெல்லாமே 12 அடிபடுற நம்பர், ஓகேவா. ஆனா இதுதான் 12 அடிபடாத நம்பர், அதனால வெளியில போற நம்பர் எது, 80. ஸோ ஈஸியா இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ நம்மளை பொறுத்தவரை நம்பர்ல 4 digit வரும், 2 digit வரும், 3 digit வரும், 3 digit 4 digit வந்தா ஈஸியா ஆல்ரெடி அது கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கிளாசிபிகேஷன் போய் நல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி 2 digit வந்துச்சுன்னா வாய்ப்பாடை வச்சு கண்டிப்பா இருக்கும், டேபிள்ஸ் வச்சு லாஜிக்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க, இன்ஃபியூஸ் பண்ணி, ஓகேவா. ஸோ தேர்ட் க்வெஸ்சன், இங்கேயும் நமக்கு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி உனக்கு புரட்டாசி மாசத்துல பாக்குறதெல்லாம் சிக்கன் மட்டனா தெரியுதோ அந்த மாதிரி நம்பரை பார்க்கும்போது நம்பர்ல ஸ்கொயர் எது, கியூப் எதுலாம் தெரியணும். சோ இங்க பார்க்கும்பொழுது இது வந்து 144 பார்த்த உடனே அது ஸ்கொயர், எதோட ஸ்கொயர், 12 square, ஓகேவா. 256 16 square, 361 19 square. எப்படி சார் 361 19 square டக்குன்னு சொல்றீங்கன்னா, இந்த கடைசி டிஜிட் 1 முடியுதா, 2 square நம்பர் வந்துச்சு, அப்போ இதுவும் ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கும். கடைசி டிஜிட் 1 முடிஞ்சா 9 square தான் 1 முடியும். அப்போ 9 square 19 அப்படின்ற மாதிரி, ஏன்னா நமக்கு 20 square 400 வந்துடும், 400 வந்துடும். அப்போ 400க்கும் கீழே தானே இந்த நம்பர் இருக்கு. அப்போ 361 ஏதோ ஒரு ஸ்கொயரா இருக்க வாய்ப்பு இருக்கு, 19 square எனக்கு தெரியும். உனக்கு சப்போஸ் எதனா பதட்டத்தில் தெரியலன்னா இப்படி வந்து பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ இந்த 125 ஸ்கொயர் வேல்யூ இல்லை, அதனால வெளியில போறது இதுதான். அப்போ 125 என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 5 கியூப் மதிப்பு. அப்போ பாக்கி இருக்கிறது எல்லாம் ஸ்கொயர், இது மட்டும் என்ன, கியூப் மதிப்பு. அப்போ வெளியில போறது நம்ம 125. ஓகே, 4வது கேள்வி, விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எண் விடுபட்டு இருக்கு, வேகமா கண்டுபிடிங்க. ஸோ ஏ கே சி ஓ இ எஸ் க்வெஸ்சன் மார்க், ஏ கடுத்து சி, அப்போ பின்னு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, சி கடுத்து இ, டின்னு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, அப்போ இ கடுத்து எஃப்னு ஒரு லெட்டர் விட்டுட்டு என்ன எழுதியிருப்பாங்க, ஜி, ஜி முடிஞ்சா. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இது ரெண்டுமே அப்போ ஆப்ஷன்ல வராது, இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கே கே கடுத்து எல் எம் என், மூணு லெட்டர் விட்டுருக்காங்க, மூணு லெட்டர் விட்டுட்டு தான் ஓ, ஓ கடுத்து
PQR அகைன் மூணு லெட்டர் விட்டுட்டு தான் எஸ் எழுதிருக்காங்க. அப்ப எஸ் கொடுத்து நீ மூணு லெட்டர் விடணும், என்னென்ன விடலாம், டி யு வி விட்டுட்டு என்ன எழுதிருக்கணும், டபிள்யூ. சோ ஆன்சர் ஜி டபிள்யூ. ஓகேவா, முடிஞ்சிருச்சா இந்த சீரிஸ். சோ அடுத்தது ஃபோர்த் குவெஸ்டின், இதுவும் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் தான். வேகமா என் கூட சேர்ந்து இப்ப நீங்க பேப்பர் பேனை கூட வச்சுட்டு நீங்க வச்சுக்கோங்க, ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன்னா உனக்கும் வந்து ஒரு பிராக்டிஸ் ஆகும் இல்ல. சோ இதை எடுத்துட்டு வேகமா சால்வ் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், சிடிஇன்றது எல்லாமே தொடர்ச்சியான எழுத்துக்கள் தான். சி கடுத்து டி, டி கடுத்து இ. ஓகேவா, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐ ஜே. அப்ப இ கடுத்து எஃப் ஜின்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு ஹெச்ஐ ஜே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இ கடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அதாவது இந்த ஜோடிக்கும் இந்த ஜோடிக்கும் நடுவுல ரெண்டு லெட்டரை விட்டுருக்காங்க. அப்ப ஹெச்ஐ ஜே கடுத்தது எம் என் ஓ. ஜே கடுத்து என்ன லெட்டர் விட்டுருக்காங்க, கே எல். ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எம்என் ஓ எடுத்திருக்காங்க. சோ அப்ப அடுத்ததான் என்ன எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்என் ஓனா அடுத்து எது விடணும், பியையும் கியூவையும் விடணும். பியையும் கியூவையும் விட்டுட்டா தொடர்ந்து வரக்கூடிய மூணு லெட்டர் தான் பேக்வேர்ட்ல மூணு லெட்டரா வருது. கேஎன்எம் வரதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா என் இங்கேயே இருக்கு, அதனால அதுவும் வராது. சோ இப்படியும் ஆப்ஷன் டக் டக்னு எலிமினேட் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வரலாம். சோ அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, 3, 6, 11, 20 question mark கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரியஸில் விடுபட்ட நம்பரை கேட்குறாங்க. ஸோ நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாஜிக் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 3 6 இருக்குன்னா ரெண்டால் பெருக்குன்னா 6 ஆகும். ஆனால் 6 11 இருக்குன்னா ரெண்டால் பெருக்குன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, 6 11 வராது, 12 தான் வரணும். ஸோ அப்போ வேறு சீரிஸ் இருக்குது. எப்பவுமே ஒரு சீரிஸில் நான் மேக்ஸிமம் என்ன சொன்னேன், உனக்கு லாஜிக் எல்லா சீரீஸுமே ஒரு லாஜிக் வச்சிருப்பான். உனக்கு எந்த லாஜிக்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ட்ரை டு find out the difference of difference method. அதாவது difference of difference இருங்க. இப்போ இது ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், 3-6 உள்ள வித்தியாசம் 3, 6-11 உள்ள வித்தியாசம் 5. அப்போ 11-6 போச்சுன்னா 5, 20-11 உள்ள வித்தியாசம் 9, 20-11 போச்சுன்னா 9. ஸோ இதை வச்சு உன்னால எதனால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு, கண்டுபிடிக்க முடியல. அப்போ இங்க என்ன வித்தியாசம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பதில நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ தெரியல, அப்போ அடுத்த வித்தியாசத்தை கண்டுபிடி. 3-5 உள்ள வித்தியாசம் 2, 9-5 உள்ள வித்தியாசம் 4. இப்போ 2 4, அப்ப அடுத்த வித்தியாசம், அதாவது இந்த கண்டுபிடிக்க முடியாத ஒரு எண்ணுக்கும் இந்த 9 உள்ள வித்தியாசம் எய்தர் 6 இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம், 8 இருக்கலாம். சோ நான் 6 வச்சு போடுறேன், 6 தப்பு தான், ஆனா நான் 6 வச்சு போடுறேன். மேபி 6 வித்தியாசமா இருந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் வரும், 15 வரும். சோ 20-15 கூட்டினா 35 ஆன்சர்ல இருக்கானா, இல்ல. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், வித்தியாசத்தை மாத்தி கண்டுபிடிக்கணும். அப்ப 2 4 இருக்கு, 4 என்னவாகும், 8. ஸோ 6 8 ஏன் வரலாம்னு சொல்றேன்னா, இரட்டைப்படை எண்களின் தொடர்ச்சி 2 4 6 இப்படி வந்திருக்கலாம், இல்லைன்னா 2 4 இருக்கலாம், 4 8 இருக்கலாம். அப்போ இங்க 8 வந்துச்சுன்னா 9 8 கூட்டினா என்ன, 17. அப்போ 17 இங்க வித்தியாசமா இருந்துச்சுன்னா 20-17 கூட்டினா என்ன வரும், 37 37 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வந்தா என்ன பண்ணலாம், ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ 7வது கேள்வி, இது ஒரு க்வெஸ்சன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணணும், க்வெஸ்சனை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் சிலாஜிசம் வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் கைஸ், அது தயவு செஞ்சு வென் டயக்ராம் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன், அந்த வென் டயக்ராம் க்வெஸ்சனில் போய் பாருங்கள், அதில் சிலாஜிசத்துக்கான லிங்க் வச்சுருப்பேன், அந்த லிங்கை போய் ஒரு முறை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஈஸியாக நான் எடுத்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சனை வந்து படித்து வரைஞ்சிடுங்க. ஹால் டாக்ஸ் ஆர் புல்லக்ஸ், அனைத்து நாய்களும் எருதுகள். அப்போது என்ன வரும், எல்லா நாயுமே என்னவா, ஆல் டாக்ஸ் ஆர் புல்லக்ஸ். எல்லா நாயுமே எதுக்குள்ள வந்துரும், புல்லக்ஸ் குள்ள. சோ ஸ்டேட்மெண்ட்டை அழகா வரைஞ்சிருக்கேன், எல்லா நாயுமே புல்லக் எருதுக்குள்ள வச்சு வரைஞ்சிட்டேன். அடுத்தது ஆல் புல்லக்ஸ் ஆர் கோட், இந்த எல்லா புல்லக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா கோட். ஓகேவா, எல்லா புல்லக்குமே என்ன, கோட். இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு படம் வந்துச்சுன்னா நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், சார் கீழே இருந்து மேல போனீங்கன்னா ஆளும் வரும் சம்மும் வரும், ஆனா மேல இருந்து கீழே இருக்கிறவரோட கம்பேர் பண்ணீங்கன்னா சம் மட்டும் தான் வரும், ஆல் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வச்சு ஈஸியா கன்க்ளூஷனை செக் பண்ணிட்டு போயிடலாம். சோ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் டாக்ஸ் ஆர் கோட்ஸான்னு கேக்குறாங்க, அதாவது அனைத்து நாய்களும் ஆடான்னு கேக்குறாங்க. எல்லா நாயுமே யாருக்குள்ள இருக்காங்க, ஆடுகளுக்குள்ள தானே இருக்காங்க. அப்ப முதல் முடிவு சரியான முடிவு, அப்ப முதல் முடிவு சரி. இரண்டாவது முடிவு பாருங்க, ஆல் கோட்ஸ் ஆர் டாகான்னு கேக்குறாங்க, எல்லா ஆடுமே நாயான்னு கேக்குறாங்க, இல்ல எல்லா ஆடுமே வெளியே இருக்கு நாய் உள்ள இல்ல. அப்ப எல்லா ஆடுகளுமே நாயான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது, அப்ப இரண்டாவது முடிவு தவறு. சோ உன்னுடைய ஆப்ஷன்
முதல் முடிவு மட்டும்தான் சரி, அது எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. சோ நீ பிக் பண்ண வேண்டியது ஏ ஆப்ஷன். ஓகேவா? சோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சிலாஜஸ் தான் ரொம்ப முக்கியம், மார்க் அள்ளி எடுத்துருவான், உங்ககிட்ட வந்து புடிச்சிருவான். ஓகேவா? சோ அடுத்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், கோடிங் அண்ட் டிகோடிங் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சைட்டுன்றதை இப்படி எழுதிருக்காங்களாம். ஓகே, எழுதிக்கலாம் பார்க்கலாமா? சைட்டு இதுக்கெல்லாம் வேக வேகமா எழுதுங்க. அட்டு இல்லைனா நீங்க சிஸ்டம்ல, நான் சாரி சிஸ்டம் இல்ல, நீங்க இதுல தானே எழுத போறீங்க, நீங்க எழுதக்கூடிய ஓஎம்ஆர்ல அந்த ஆன் க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து வேக வேகமா பாக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்ட்ன்ற வார்த்தை என்னன்னு எழுதிருக்காங்களாம், ஆண்ட்ன்றதை எழுதிருக்கிறது ஆஷ் அண்டு எக்ஸ்கிளாமேட்ரி. சோ இந்த மாதிரி எழுதிருக்காங்க. அப்ப எது எதுக்கு நேர் நேரம் என்னென்ன சிம்பிள் வருதோ அது 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 அது. ஓகேவா? அப்ப நம்மள கேக்குறது வந்து நைட்டு எப்படி எழுதிருப்பாங்க பாருங்களேன், ஈஸி. இங்க பாருங்களேன், சைட்ல ஐஜிஹெச்டி லைனா இருக்கா, அப்ப அந்த ஐஜிஹெச்டி இங்கேயும் லைனா இருக்கு, அப்ப இது அப்படியே வந்துடும், க்வெஸ்சன் மார்க் ஸ்டார். ஓகேவா? இது வந்துருச்சு. எண்ணுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாக்கணும். சோ இங்க இருக்குது பாருங்க, நல்லா தெளிவா தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கு பாருங்க. சோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? சோ வேகமா பார்த்தா முடிஞ்சிடும், நான் இந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுனால எழுதுறேன், ஆனா அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியான கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டம் கொடுத்துட்டு இந்த கட்டத்துல நமக்கு நம்பர் தான் பெரும்பாலும் கொடுப்பான். இங்க பாருங்க, லெட்டரை கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்கிறான், BJIEKB. சோ ஏபிசிடி கண்டினியூஷன்ல போட்டா கூட வரல, பிக்கு அடுத்து ஐ வந்து ஜே வந்துச்சுன்னா இத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க, இத்தனை லெட்டர் விட்டுருக்காங்க சொல்லலாம். இங்க பாருங்க BEG. ஓகே, ஓரளவுக்கு இங்க வருது. பிக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இ போட்டிருக்காங்க. சாரிமா, இது பிக்சரா இருக்கு. பிக்கு அடுத்து இ போட்டிருக்காங்க. சோ பிக்கு அடுத்து இ போட்டிருக்காங்கன்னா CDE மூணாவது லெட்டர், இக்கு அடுத்து FG ரெண்டாவது லெட்டர் எழுதிருக்காங்க. ஆனா ஜேக்கு அடுத்து கே உடனே வந்திருக்கே, அப்ப அந்த ஆர்டரும் இல்ல. சோ வேற ஏதோ லாஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, பின்றது எத்தனாவது லெட்டர், ரெண்டாவது லெட்டர். இன்றது எத்தனாவது லெட்டர், அஞ்சாவது லெட்டர். கீழே என்ன எழுதிருக்காங்க, ஜி. அப்போ BEG, பி ரெண்டு, இ அஞ்சு, ஜி எத்தனாவது லெட்டர், ஏழு. வந்துருச்சா லாஜிக்கு? அப்போ BEG, E, G எழுதிருக்கா, இது ரெண்டாவது லெட்டர், இது அஞ்சாவது லெட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா ஏழாவது லெட்டர் வரணும், ஏழாவது லெட்டர் ஜி. அப்ப ஜே வந்து செக் பண்ணுங்க, அதே லாஜிக் அடுத்ததுல ஃபாலோ ஆகுதானே, ஜே வந்து பத்தாவது லெட்டர், கே வந்து பதினோராவது லெட்டர். அப்ப ஜே 10, கே 11, 21வது லெட்டர் தான் எழுதிருக்கணும். 21வது லெட்டர் என்ன, யூ. சரியா எழுதிருக்காங்களா? அப்ப இந்த இடத்துல கண்டுபிடிங்க, ஐ எத்தனாவது லெட்டர் பாத்தீங்கன்னா 9வது லெட்டர், பி எத்தனாவது லெட்டர் பாத்தீங்கன்னா 2வது லெட்டர். அப்போ 9 ரெண்டும் 11, 11வது லெட்டர் தான் ஆப்ஷன்ல எடுத்துருக்கணும். சோ 11வது லெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா கே. முடிஞ்சிருச்சா? சோ லாஜிக்க இப்படி எல்லாம் கேள்வி வைக்கலாம். நாங்கெல்லாம் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்தா வைப்போம், கஷ்டமா தான், ஏன்னா நீங்க யோசிக்கணும்ல, உங்களுக்கு மூளை வளரணும்ல. சோ அந்த மாதிரி, ஆனா ஈஸி தான் இந்த மாதிரி லாஜிக்ல இப்ப நீங்க கத்துக்கிட்டேன்னா எக்ஸாம்ல ஈஸியா போயிடும். ஓகேவா? சோ அடுத்த க்வெஸ்சன், ஓகே க்வெஸ்சன் இங்க இருக்கு, நல்லா பாத்துக்கணும். இந்த இடத்துல இருக்கு ஒரு சமன்பாடு, அந்த சமன்பாடை தான் சரி செய்யணும். சோ நல்லபடியா பாத்துக்கோங்க. ஏனா சப்ராக்ஷன், ஏ என்பது கழித்தல், பி என்பது வகுத்தல், சி என்பது கூட்டல், டி என்பது பெருக்கல். இதெல்லாம் பார்த்தா சமன்பாட்டை சரி செய்யணும். சோ சமன்பாட்டை சரி செஞ்சிடலாமா? சோ 294 இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க சமன்பாடு. பி என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க, பிஏ டிவிஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப டிவிஷன் 7, ஏவை என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன், சப்ராக்ஷன் 40. சி என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க, சி அடிஷன். அடுத்தது 33, இன்னும் பெருக்கல் தான் விட்டுருக்காங்க. அப்ப பெருக்கல் 11 இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகேவா? டினா பெருக்கல் தான். ஓகே, சோ இதை இப்ப சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணிடலாமா இந்த சமன்பாட்டை? எனக்கு முன்னாடி நீங்களே சால்வ் பண்ணிருப்பீங்க. 297 அடிச்சா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 294 7 அடிச்சா 28, 28 எத்தனை முறை, 4 முறை. மிச்சம் எவ்வளவு மீந்திருக்கும், 1 மீந்திருக்கும், 14 2 முறை. அப்ப இதை அடிச்சா என்ன வரும், 42 - 40 பிளஸ் நான் வகுத்தலையும் பண்ணிடுறேன், பெருக்கலையும் ஒரே ஸ்டெப்ல பண்ணிடுறேன். 33 - 11 பெருக்குனா, 33 - 11 பெருக்குனா 2 - 33 கூட்டணும். சோ வந்தது 363. சோ 363 க்வெஸ்சன் மார்க். ஓகேவா? சோ இது ஒரே ஸ்டெப்ல டிவிஷனும் பண்ணிட்டேன், ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டேன், மல்டிபிகேஷனும் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது கூட்டி கழிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணிடுறது. 42 - 40 கழிக்கலாமா, இல்ல இது ரெண்டுத்தையும் கூட்டிடுறது, 40 363 கூட்டிட்டேன், அதுக்கப்புறமா அதை தூக்கணுமே 42 கழிச்சு மைனஸ்ல ஆன்சர் சொல்றது. எதை கொண்டு அடிப்பானே தெரியாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 363 குறியீடு என்ன, பிளஸ், 42 குறியீடு என்ன, இங்கேயும் பிளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. 40 குறியீடு தான் மைனஸ்.
அப்போ இது ரெண்டுத்தையும் நீ கூட்டவே கூடாது, ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கணும், கழிச்சு இருக்கணும். ஏன்னா 45 குறியீடு என்ன, மைனஸ். அப்ப மைனஸையும் பிளஸையும் கூட்டினா நீ என்ன பண்ணணும், கூட்டணுமா, கழிக்கணும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். அப்போ 363 கழிக்கணுமே தவிர கூட்டக்கூடாது. அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், ஃபைனலா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வருதுன்னா எதுலாம் பிளஸ்ல இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, கூட்டிடுங்க. கடைசியில மைனஸ்ல இருக்கிறத மைனஸ் பண்ணிடுங்க. என்ன அப்ப 363 42 கூட்டிடு. 363 42 அஞ்சு பத்து 405. அப்போ 42 363 பிளஸ் குறியீட வச்சிருக்கு. அது ரெண்டுத்தையும் கூட்டினா 405 மைனஸ் 40. 40 இப்ப எடுத்துட்டு வரேன். ஸோ 405 40 போச்சுன்னா 365. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா, சரியா பச்சா? இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. அடுத்தது அதுக்கு ஆன்சர் வேற வரலாம்னு சொல்லக்கூடாது, வந்திருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ஒரு பொண்ணு வந்து எந்த திசையை பார்த்து நிக்குதுன்னா கிழக்கு நோக்கி பார்த்து நிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு எந்த திசையை பார்த்துட்டு இருக்கு, கிழக்கு, ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து நின்றுட்டு இருக்கு. யாரோ ஒரு கேர்ள் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து நின்றுட்டு இருக்கு. She turned 45 degree in the anti-clockwise direction. அவள் சரியாக 45 எதிர்கடிகார திசையில் திரும்புகிறாள். எதிர்கடிகார திசைனா கடிகாரம்னா இப்படி சுத்தும், எதிர்கடிகாரம்னா ரிவர்ஸ்ல இப்படி சுத்தும். அப்ப ரிவர்ஸ்ல 45 போறலாம். அப்ப இதுதான் 0°னா 45 போனா இதுல பாதி போயிருப்பா, கரெக்டா? அதாவது இந்த ஃபுல் குவாட்ரன், இது முழு பகுதி போயிட்டா 90°. ஆனா 45 தான் போறாங்கன்னா இதுல பாதி, அதாவது இதுல பாதி போயிருக்காங்க, 45 சோ இந்த மாதிரி 45 போயிருக்காங்க. அடுத்தது, and then she turned 180 in the clockwise direction. பின் சரியாக சுழன்று 180 கடிகார திசையில் நகர்ந்தால் அவள் பார்க்கும் திசை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 180 கடிகாரம்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே 180 கடிகாரம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வருவாங்க. அவங்க கிளாக் வைஸ் சுத்தினாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினாலும் சரி, எங்கதான் வருவாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வருவாங்க. அப்ப 45 எதிர் திசைனா கரெக்டா இந்த திசையில வந்திருப்பாங்க. இந்த திசை என்னமா, இது சவுத், இது வெஸ்ட், ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்திருக்கிறதுனால ஆன்சர் என்ன, சவுத் வெஸ்ட் தென் மேற்கு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, சரியான எண்ணை கொண்டு கண்டுபிடிக்கவும்னு கூட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, சரியான எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஈஸி தான். ஸோ ஆன்சர் பார்த்துலாமா? ஸோ இதுக்கு ரெண்டு லாஜிக் இருக்கு, யாராவது தப்பா யோசிச்சிங்கன்னா அந்த லாஜிக்கும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 வந்து 11 ஸ்கொயர் என்னம்மா, 121. இந்த இடத்துல பாரு, 121 இருக்கும்போதே தெரிஞ்சிச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 10 இருக்கு. அப்போ 10 ஸ்கொயர் 100, பக்கத்தில் ஒரு ஜீரோவை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 1000. முடிஞ்சிருச்சு. இன்னொரு லாஜிக்கை யோசிப்பாங்க, சார் 11³ 1331 சார், ஏன்னா இங்கே 4 இருக்குல்ல சார் நம்பர், அதனால 1331 போட்டுக்கிறேன் சார். 11 சார் 121 சார், 11 என்ன, 121. ரெண்டுத்தையும் கழிச்சேன் சார், 1 போச்சுன்னா 0 சார், 3 போச்சுன்னா 1, 3 போச்சு, சாரி 3 போச்சுன்னா 1, 3 போச்சுன்னா 2. இதை பாருங்க சார், அதே ஆன்சர் வந்துருச்சு சார், சூப்பர், கை தட்டிக்கலாம். ஓகேவா? இது ஒரு லாஜிக், இது ஒரு லாஜிக். அதாவது 11 எப்படி 1210 ஆக்குறதுன்றது ஒரு லாஜிக். என்ன பண்ணிருக்கான், 11 பண்ணி பக்கத்துல ஒரு ஜீரோ, 10 பண்ணி பக்கத்துல ஒரு ஜீரோ, 1000 ஆப்ஷன்ல இருந்து போட்டேன். இங்க என்ன பண்ணிருக்கான், 11 கியூபையும் 11 ஸ்கொயரையும் கழிச்சாலும் 1210 தான் வருது. அப்போ இந்த இடத்துல 10 இருந்துச்சுன்னா 10 கியூப் 1000, 10 ஸ்கொயர் 900. சோ சாரி, 10 ஸ்கொயர் 100, ஆன்சர் தான் 900 வரும். அப்போ 1000 போச்சுன்னா 900. 900 ஆப்ஷன்ல இருக்காம இல்ல. அப்போ நம்ம இது மாதிரி யோசிக்கலாம், ஆனா இப்ப யோசிச்ச இந்த லாஜிக் வந்து என்ன, தப்பு. அப்ப இதுதான் கரெக்டான லாஜிக், கரெக்டான ஆன்சர் வந்து 1000. மேபி 900 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி லாஜிக் வச்சு நீங்க பண்ணலாம். அப்ப 1000 ஆப்ஷன்ல இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது, தவறானதை வெளியேற்றவம் சொல்லியிருக்காங்க. கேப், டர்பன், ட்ரௌசர், ஹேட், சோ தொப்பி, தலைப்பாகை, கார் சட்டை, விளிம்புள்ள தொப்பினா, இது எல்லாமே தலையில அணியக்கூடியது. தொப்பி, தலைப்பாகை, விளிம்புள்ள தொப்பி, அப்ப எது மட்டும்தான் கீழே அடிவோம், கார் சட்டை, ட்ரௌசர். அப்ப அதுதான் வெளியே போகுது, ஈஸியா முடிஞ்சிருச்சு. சோ 14 கேள்வி, அகைன் ஒரு கேள்வி, நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. டாமினோஸ் இப்படி இருக்குது, மணி இப்படி இருக்குது, மோமோஸ்ன்றதை எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ மோமோஸ், சோ ஆன்சரை பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஓ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எம்ஓ தொடர்ந்து இருக்கா, அப்போ 8M 9O. அப்ப 8M 9O 8M 9O 8989 ஆப்ஷன்ல இருக்கணும். சோ மூணு ஆப்ஷன்ல 8989 தான் இருக்கு. அப்ப எஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சா, எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6. சோ 6 தான் முடியணும், 6 முடியறதுனால பி ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அடுத்தது 15 க்வெஸ்சன், இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் தெரியுதா, 17 8 136.
19 கேள்விக்குறி 171 8 13 104. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் எது வருதுன்றத பாருங்க, நல்லா பாருங்க. 17 8 பெருக்கியிருக்காங்க. இந்த ஒரு நம்பர் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குன்னா இதுதான் விடை. இந்த பெரிய நம்பர் தான் என்னவாக இருக்கணும், விடையாக இருக்கணும். இந்த விடை எப்படி வருதுன்னா இந்த நம்பருங்களை ஏதோ ஒன்று பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ 17 8 பெருக்கி பாருங்களேன். ஸோ பெருக்குனா தானே ஒரு நம்பர் பெருசாகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வகுத்தா நம்பர் குறையும், பெருக்குனா நம்பர் பெருசாகும். அப்போ 7 8 56, 1 8 8 13, 136. அப்போ 17 8 பெருக்கினா என்ன வந்துச்சு, 136. அப்போ 8 13 பெருக்கி பாருங்க, 13 8 3 8 24, 1 8 8 10, 104. அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. அப்போ எந்த நம்பரை பெருக்கியிருந்தா உனக்கு 171 வந்திருக்கும்னா ஒரு ஒரு நம்பரா ஆப்ஷன் இருக்குது போட்டு பார்த்துட்டு இருக்காத. ஸோ 19 × 171 எப்படி வந்திருக்கா, இந்த 19 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிடும், வகுத்தல் ஆயிடும். வகுத்தல்ல போட்டு பார்த்த கூட எக்ஸ கண்டுபிடிச்சிரு. இல்ல சார் எனக்கு வகுத்தல்லாம் வராதுன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணு, இந்த இடத்துல அந்த நம்பரை போட்டு பாரு. அது மட்டும் இல்லாம கடைசி டிஜிட்டை வச்சு முடிவு பண்ணலாம். இங்க கடைசி டிஜிட் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்போ 1 வரணும்னா 19 எந்த நம்பரை பெருக்குனா 1 வரும்ன்றது யோசி. 19 இங்க 7 நான் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 7 9 7 என்னமா 63. அப்ப கடைசி டிஜிட் என்ன வரும், 3. அப்ப 7 ஆப்ஷனா வர வாய்ப்பு இல்லை, 7 ஆப்ஷனா வர வாய்ப்பு இல்லை. அடுத்தது 9, 19 × 9, 9 9 81. கடைசி டிஜிட் 1 வந்துச்சா, அப்போ 9 ஆப்ஷனா வரும். 6 போட்டு பாரு வராது, 9 6 54. 2 போட்டு பாரு, 9 2 18, அதுலயும் வராது. ஸோ கடைசி டிஜிட்டை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா டாக்கிள் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ வேகம் முக்கியம், ஓகே. பிளட் ரிலேஷன், ஓகே. தமிழ்ல படிங்க, ஈஸியா இருக்கும் க்வெஸ்சன், எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல படிக்கிறத விட, ஓகேவா. புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து ஜதின் கூறுகையில் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புகைப்படத்துல ஒரு பெண் இருக்காங்க, ஓகேவா, ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்து யார் கூறுறாங்களாம், ஜதின் கூறுறான். ஜதின் ஒரு பையன் என்ன பண்றானா, புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து என்ன கூறுகிறான், இவர் என்னுடைய தந்தை வழி தாத்தாவின் மனைவியின் ஒரே மருமகள் ஆவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜதின் இந்த இடத்துல எரேஸ் பண்ணிடுறேன், கீழே எழுதிக்கிறேன். ஜதீனோட தந்தை வழி தாத்தா. அப்ப ஜதீனுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பாவோட அப்பாவை தான் என்னன்னு கூப்பிட்டுருக்க முடியும், தாத்தான்னு கூப்பிட்டுருக்க முடியும், கரெக்டா. அவங்க அந்த அப்பாவோட அப்பாவை தான் ஜதீன் என்ன பண்ணுவான், தாத்தான்னு கூப்பிட்டுருப்பான். தன் தந்தை வழி தாத்தாவின் ஒரே மனைவியின், ஒரே மனைவி தான் இருப்பாங்க எல்லாருக்குமே, தன் தந்தை வழி தாத்தாவின் மனைவி. அப்ப அவங்க பாட்டி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தந்தை வழி தாத்தாவின் மனைவினா ஜதீனுக்கு அந்த மனைவி என்ன வேணும், பாட்டி. அந்த பாட்டியினுடைய ஒரே மருமகள், பாட்டியினுடைய ஒரே மருமகள்னா இந்த போட்டோல இருக்கிறவரு. அப்ப ஜதீனோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஜதீனோட அம்மா தான் அந்த போட்டோல இருந்திருக்கணும். சோ கேள்வி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாசி. ஜதீன் வந்து அந்த போட்டோல இருக்கிற ஒரு லேடியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தன்னோட தந்தை வழி தாத்தா, தன்னோட தந்தை வழி தாத்தானா அவங்க அப்பாவோட அப்பா, அவங்களோட மனைவி, தாத்தாவோட மனைவி வந்து ஜதினுக்கு என்ன வேணும், பாட்டி. அந்த பாட்டிக்கு ஒரே மருமகள்னா தன்னோட பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே, ஸோ அப்போ ஒரே மருமகள்னா ஜதினோட அம்மாவா தான் இருக்கணும். அப்ப போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஜதினுடைய தாய், ஓகேவா. ஸோ பிளட் ரிலேஷன் கொஞ்சம் பொறுமையா படிக்கணும், பச்சாதான் ஆன்சர் வரும். அடுத்தது ஒரு மிரர் வைக்கிறாங்கம்மா, மிரர் இமேஜ். ஸோ இது மிரர்ல எப்படி ரெப்ளிகேட் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு இங்க 4 படம் வச்சிருக்கேன். ஸோ கண்ணாடி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ கண்ணாடி இந்த இடத்துல வச்சா இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஃபுல்லா இதாகுது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரையணும் போல இருக்கு, ஓகேவா. இந்த பக்கம் இருக்கிறது வந்து அப்படியே ரெப்ளிகேட் அப்படி ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இப்படி வந்து இப்படி எனக்கு வரல, ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே முக்கோணம் வந்து அப்படியே தான் இதாகிருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி எந்த படம் இருக்குன்றதை பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி ஆப்ஷன் ஏறத்தாழ சிமிலராக இருக்கு, பி ஆப்ஷன் தான் நமக்கு ஏற்ற மாதிரி வருது, பி தான், வேற எதுவுமே இல்லைம்மா, பி ஆப்ஷன் தான், ஓகேவா. பி ஆப்ஷன் தான் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ பார்த்தோன்னே தெரியும், கண்ணாடி இந்த பக்கம் வச்சிருக்காங்கன்னா இதில் பாருங்களேன் ஃபர்ஸ்டே வட்டம் வருது, இந்த வட்டம் இங்கே இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே வந்திருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷனில் வந்து வருது, ஆனால் சி ஆப்ஷனில் இந்த இடத்துல இந்த ஷேடு இல்லை, ஸோ சி ஆப்ஷன் வராது. அதே மாதிரி டி ஆப்ஷனும் வராது, ஏன்னா அதில் எதுலையுமே ஷேடு இல்லை. அப்போ பி ஆப்ஷன் தான் ஆன்சர், ஓகேவா. மிரர் இமேஜ்லாம் வரைஞ்சு பார்த்துட்டு திருப்பினாலே ஆன்சர் வந்துடும் கரெக்டாக பேப்பரில். இது பாருங்க, ஃபர்னிச்சர் சோஃபா டேபிள்ஸ், அன்னைக்கு தான் வெண்டயகிராம் இருக்கும்போது இந்த கொஸ்டின் கூட எடுத்தேன், மரச்சாமன் சோபா மேஷை எது வரும் இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மரச்சாமன் சோபாவும் சரி
சோபாவும் சரி மேசை டேபிளும் சரி. ஸோ சோஃபா டேபிள் ரெண்டுமே எதில் செய்வாங்க, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் தான் சேரும். ஓகேவா? அப்போ இதுவும் ஃபர்னிச்சர் அதுவும் ஃபர்னிச்சர். சோஃபானா வேறு டேபிள்னா வேறு. நம்ம டேபிள் மேலே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டேபிள் மேலே காஃபியோ இல்லை பேப்பரோ வச்சு சாப்பிட்லாம் இல்லை குடிக்கலாம். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே வேறு வேறு. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவாம்மா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பேப்பர் ஃபோல்டிங், அதாவது இதெல்லாம் உனக்கு வருமானு தெரியல பட் ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, நாலு பேர் கேள்வி எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். ஒரு பேப்பரை இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த பேப்பரில் நாலு பக்கத்தில் நாலு ஓட்டை போட்டு பேப்பரை விரித்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கும், அந்த ரிசம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பேப்பரில் இந்த நாலு ஓட்டை அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நடுவில் வெட்டி வச்சதுனால. ஸோ பேப்பர் இப்படி ரெண்டாக மடிச்சிருக்காங்களே, அப்போ இங்கே ஒரு ஓட்டையும் இங்கே ஒரு ஓட்டையும், ஏன்னா இது பஞ்ச் பண்ணதுனால அந்த பக்கமும் ரெண்டு ரிசம்பிள்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது? பி ஆப்ஷன். ஸோ பியில் இருக்கிற மாதிரி தான் என்ன ஆகும், பேப்பர் ஃபோல்டிங்கில் இருக்கக்கூடியது தெரியப்படும். ஸோ 20வது கேள்வி, ஃபர்ஹான், ஓகே நான் தமிழ்லேயே வைக்கல, ஃபர்ஹான் என்பவன் வடகிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறான். வடகிழக்குனா எதுவும் தெரியும் இப்படி. ஓகேவா? ஸோ முதல்ல போட்டுடலாம், வடகிழக்கு, இது வடக்கு இது கிழக்கு, அப்போ வடகிழக்குனா இதுதான். ஓகேவா? அப்போ வடகிழக்கு திசை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் செல்கிறான்? 4. அப்போ ஃபர்கான் என்பவன் வடகிழக்கு திசை நோக்கி 4 கிலோமீட்டர் செல்கிறான். பின் தென்கிழக்கு திசை, தென்கிழக்குனா எதுமா? இது தெற்கு. அப்போ தென்கிழக்குனா இது. ஓகேவா? அப்போ திருப்பி இப்படி திரும்பி நடக்கிறான், தென்கிழக்கு திசை நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். ஓகேவா? ஃபர்ஹான் இப்படி போயிட்டு திருப்பி தென்கிழக்கு திசை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் செல்கிறான்? 3 கிலோமீட்டர் சென்றால் அவன் ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளான்? அப்போ இங்கிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி வருது. அப்போ இந்த பக்கம் ஒரு முக்கோணம், இந்த பக்கம் ஒரு முக்கோணம் அளவு, இந்த பக்கம் ஒரு முக்கோணம் அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பித்தாகரஸ் தேரம் தான் அப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பித்தாகரஸ் தேரத்தில் 4, 3 வந்துச்சுனாலே என்ன ஆன்சர் வரும்? 5. ஓகேவா? 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னம்மா? 25. அப்போ 25 ஸ்கொயர் விட்டு எடுத்தா 5 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி பித்தாகரஸ் தேரத்தில் சில வேல்யூஸ்லாம் உனக்கு சொல்லியிருக்கேன், என்னென்ன வேல்யூ சொல்லியிருக்கேன் அதை ரீகால் பண்ணி பார்க்கலாம், எதனா ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ டைரக்ஷன் சென்ஸ் எடுக்கும் போதே சொன்னேன், 4 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் கேள்வியில் வந்துச்சுன்னா பதில் என்ன கிலோமீட்டராக இருக்கணும்? 5. கேள்வியில் 4, 3 வந்திருக்கு, அப்போ பதில் 5. ஸோ 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் வந்துருந்துச்சுனாலே பதில் எத்தனை கிலோமீட்டர்? 10. அதே மாதிரி 20 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வந்துருந்துச்சுனாலே பதில் வந்து 25 கிலோமீட்டர். இன்னொரு டேட்டா, 12 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வந்துச்சுனாலே பதில் என்ன? 13 கிலோமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இது வந்து பித்தாகரஸ் தேரத்தினுடைய டிஃபால்ட் டேட்டா, இதை தான் உனக்கு கேட்பாங்க, இப்படி வந்துச்சுனாலே இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டிக்ஷனரி ஆர்டர், அதாவது வந்து அரைஸ், அபிஸ்மல், அகிலிட்டி, அக்யூட், அக்ரூ. ஓகேவா? இதில் வந்து டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எது வரும்னு கேட்குறாங்க. ஸோ டிக்ஷனரி ஆர்டரை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டரை தான் கம்பேர் பண்ணணும், எல்லாத்துலேயுமே ஏ தான் இருக்குது. ஸோ எனக்கு பிரயோஜனமே இல்லை, நான் செகண்ட் லெட்டர் கண்டிப்பாக மூவ் பண்ணணும். இதில் செகண்ட் லெட்டர் ஆர், இதில் செகண்ட் லெட்டர் பி, இதில் செகண்ட் லெட்டர் ஜி, அதில் செகண்ட் லெட்டர் சி. ஓகேவா? ஏபிசிடியில் எது முதல்ல வரும்? பி. அப்போ பி முதல்ல வர்றதுனால ரெண்டாவது வார்த்தை தான் எனக்கு முதல்ல வரும். ஸோ எந்த ஆப்ஷன் ரெண்டில் தொடங்குது? 3 ஆப்ஷன் 2 தொடங்குது. அப்போ பி ஆப்ஷன் வராது. ஸோ பிக்கு அடுத்து எந்த லெட்டர் வரும்? சி. அப்போது ரெண்டாவது வார்த்தைக்கு அடுத்து 4வது வார்த்தை தான் வரும். ஸோ 2, 4 இது 2 இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷனும் வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஆப்ஷனும் வராது. ஸோ சியா டியா செக் பண்ணிடலாம். சிக்கு அடுத்து எதுமா வரும்? ABCDEFG. அப்போ ஜி. அப்போ இங்கே 3வது வரும், அடுத்தது என்ன வரும்? 1வது வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்கு? டி ஆப்ஷன். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? அப்போ டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன வரும்? டி. அடுத்தது லாயல்ட்டி. ஓகே, லாயல்ட்டி எப்படி மாத்துறாங்கன்றத பாருங்க. லாயல்ட்டி இதை எப்படி எழுதியிருக்காங்களா? MBZBMUZ. ஓகேவா? ஸோ எல்லுக்கு அடுத்து எம்மு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு லெட்டர் கூட்டியிருக்காங்க. ஸோ +1. ஓக்கு அடுத்து பி +1, ஒய் அடுத்து செட்டு, ஏக்கு அடுத்து பி, எல்லுக்கு அடுத்து எம், டிக்கு அடுத்து யூ, எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு லெட்டரை கூட்டி எழுதியிருக்காங்க. அப்போ ப்ரொக்ளைம், ப்ரொக்ளைம் ஒரு லெட்டரை கூட்டி எழுதி இருந்தால் என்ன வந்திருக்குன்னா, பிக்கு அடுத்து கியூ, ஆருக்கு அடுத்து எஸ், கியூஎஸ். 3 ஆப்ஷன் தொடங்குது, ஓ பி,
மூணுலேயும் தான் இருக்கு. இது டி எல்லு எம்மு ஏபி எங்கன்னா மாறுதா? ஏவும் வராது, இதுவும் வராது, இது ரெண்டுத்துல தான் ஏதோ வருது. கியூஎஸ்பிடி எம்பி ஓகேவா? ஸோ இதுதான் முடிஞ்சிச்சு, சி ஆப்ஷன் தான். ஸோ பார்த்துட்டு பாதி பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணிடுங்க, ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட் 23வது கேள்வி, அழிக்கும் என்ற சொல் அபாயம், தட் மீன்ஸ் பிரினீசியஸ் வந்து லெத்தால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இண்டிக்ட் குற்றம் சாட்டுன்றது வந்து அகெயின் எதில் தான் போய் முடியும்? அக்யூஸ் குற்றம் சாட்டுறதுலே தான் முடியும். அப்போது தமிழில் பாருங்க தெளிவாக புரிஞ்சிச்சு. தமிழ் இப்போ கை கொடுக்குதா எல்லாருக்குமே? இங்கிலீஷில் சப்போஸ் மீனிங் தெரியலனாலும் தமிழில் ஈஸியாக படித்து புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இண்டிக்னா அக்யூஸ்னு சொல்லலாம், அதுக்கு தமிழில் என்ன குற்றம் சாட்டு, அதே வந்து மீனிங் எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் டீ கஷ்டமான வேர்ட்ஸில் எஸ்ஐயில் கேட்குறாங்க ஓகேவா? அடுத்தது எஃப்ஜி யூடின்னு மாற்றிருக்காங்க. அப்போ எச்ஐ என்னன்னு மாற்றுவாங்க. ஸோ எஃப்ஜியை யூடின்னு மாற்றுறாங்க, எச்ஐயை என்னவாக மாற்றுவாங்க அப்படின்னா எஃப்ஐஏ யூன்னு மாற்றிருக்காங்கன்னா, நான் எழுத சொன்ன ஏபிசிடி ஆர்டர் படி தெரியும் எஃப்இனுடைய ஆப்போசிட் லெட்டர் என்ன? யூ. முன்னாடி இருந்து என்னும் போது எஃப் ஆறாவது லெட்டர்னா, பின்னாடி இருந்து என்னும் போது யூ தான் ஆறாவது லெட்டர். முன்னாடி இருந்து என்னும் போது ஜி ஏழாவது லெட்டர்னா, பின்னாடி இருந்து என்னும் போது டி தான் ஏழாவது லெட்டர். அப்போ எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் லெட்டர். அப்போ எச்சினுடைய ஆப்போசிட் லெட்டர் எது? எஸ். ஐயினுடைய ஆப்போசிட் லெட்டர் ஆர். ஸோ எஸ்ஆர் இஸ் த ஆன்சர். எதிர் எதிர் லெட்டர், ஆப்போசிட் லெட்டர் எழுதிருக்காங்க. ஸோ ஏபிசிடி நான் எழுத சொன்ன மாதிரி எழுதிக்கோ, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது எல்எம் கியூஆர் டபிள்யூஎக்ஸ் ஓகே, ஹோம் ஒர்க். இது அதே மாதிரி தானே, எத்தனை லெட்டர் கழிச்சு எழுதிருக்காங்கன்றத பார்க்க போறீங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம் ஒர்க். இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன்றதை நான் நம்பணும் இல்லை. ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போ, இந்த கொஸ்டினுக்கான பதிலை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போ. இது வந்து ஏபிசிடி தானே, ஏபிசிடியில் பார்த்தா ஆன்சர் சொல்லிடலாம், அதனால் நீயே பார்த்தானா ஒரு லாஜிக் வரும். ஸோ 25வது கேள்வி, உன்னுடைய ஹோம் ஒர்க் 14 மறக்காம போடு. ஸோ 26வது கேள்வி, 4 44, அப்போ கேள்விக்குறி 77. பார்த்தாலே சொல்லலாம் சார் 4 44 எழுதியிருக்காங்கன்னா, 4 11 பெருக்குன்றதுனால தான் 44. அப்போ 7 11 பெருக்கு இருந்தால் தான் 77 வந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 7. ஈஸியான க்வெஸ்சன் ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், இதில் உள்ள தவறானதை எழுத்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. வார்த்தையை பாரு, ஜெனித் கிளிமினேட்டிங் பாயிண்ட் பீக்கு நடிர், உச்சிவானம் உச்சிமுனை உச்சகட்டம் எல்லாமே உச்சி, அதிகமான ஒரு உச்சத்தில் இருக்கிறத பற்றி பேசுறது. தாழ்ந்த நிலை ஒன்று மட்டும்தான் கீழே இருக்கிறத பற்றி பேசுறது. அப்போ எது வெளியே போகுது? தாழ்ந்த நிலை. மற்றது எல்லாமே உச்சத்தை பற்றி பேசுறது, ஒரே ஒரே வார்த்தையை மட்டும்தான் தாழ்ந்த நிலை, அது வெளியே போகுது. ஸோ அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 28வது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ருப்பி, இந்தியாவில் வந்து நாணயங்களை காசை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ருப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த நாட்டில் அதனுடைய நாணயத்தை டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இருக்கக்கூடிய நாடுகளில் எதில் வந்து எதனுடைய கரன்சியை வந்து டாக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், வங்காளதேசத்தினுடைய கரன்சி தான் என்னன்னு சொல்லுவாங்க? டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்காளதேசத்தினுடைய கேபிட்டல் நேம் என்ன? டாக்கா. இருக்கிறதுலே பேர், கரன்சி பேரும் சரி கேபிட்டல் பேரும் சரி ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் டோன் வர்றது வந்து பங்களாதேஷ் தான். ஸோ பங்களாதேஷினுடைய கேபிட்டல் டாக்கா, பங்களாதேஷினுடைய கரன்சி டாக்கா. அப்போ இந்தியாவில் நாணயங்களை ரூபாய் என்று கூறுவார்கள். இந்தோனேஷியா, இது உனக்கான அடுத்த ஹோம் ஒர்க். உனக்கு இப்போ தான் ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தா, அடுத்த ஹோம் ஒர்க், இந்தோனேஷியாவில் கரன்சி என்னன்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது இந்தோனேஷியாவுடைய கேபிட்டல் என்ன? நெக்ஸ்ட் நேபாளமில் கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க? நேபாளத்தினுடைய கேபிட்டல் என்ன? ஸ்ரீலங்காவில் கரன்சி என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ரீலங்காவினுடைய கேபிட்டல் என்ன? மேக்ஸிமம் பெரும்பாலும் நம்ம சுற்றியுள்ள நெய்பரிங் கண்ட்ரீஸில் நம்மளுடைய நம்ம எப்படி ரூபா சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டலாவது அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா கீழே ஓகே. 29வது கேள்வி, ஆர்எஸ்டி, அடுத்த ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா? வேணாம், எழுதிடுறேன். ஆர்எஸ்டியை என்னென்னு எழுதியிருக்காங்க? கியூபிஓ ஓகேவா? கியூபிஓன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ எம்என்ஓவை என்னென்னு எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏபிசிடி எடுத்து பார்த்தா டக் டக்குன்னு சொல்லிடலாம். பிக்யூஆர்எஸ்டிஓ கியூபிஓ QPOPQRST ஓகே, OPQRST இப்படி வந்திருக்கு, OPQRST இப்படி எழுதியிருக்காங்க. அப்போது MNO இப்படி எழுதியிருந்தா இந்த இடத்துல MNOக்கு முன்னாடி வந்திருக்கணும் JKLM ஓகேவா? JKL அந்த மாதிரி எழுதியிருக்கணும், தட் மீன்ஸ் எல்கேஜி ஓகே, எல்கேஜி இதுதான் வந்திருக்கு ஆன்சர். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி இப்படி ஓகேவா? அதே மாதிரி இப்படி இப்படி வர்றது வந்து ஜேகேஎல் இப்படி தான் எழுதியிருப்பாங்க ஏபிசிடியில். பார்த்தாலே டக்குனு எழுதிட்டு போயிடலாம். ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க க்வெஸ்சன் பேப்பரில். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் ஃபார் தி செஷன், ஜோக்கர் அப்படின்றத என்னென்னு எழுதுறாங்க? எம்ஆர்எஃப் என்ஹெச்யூன்னு எழுதுறாங்க. ஸோ JMR எடுக்குன்னா KLM, மூணு லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. OPQR மூணு லெட்டர். சி எதுவாக மாறி இருக்கு? எஃப்ஆ மாறி இருக்கு. அப்போது DEF மூணு லெட்டர்.
LMN மூணு லெட்டர், EFGH மூணு லெட்டர், STU மூணு லெட்டர், எல்லாத்துலயுமே மூணு மூணு லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப டிராஃப்ட், டிராஃப்ட் எப்படி மூணு லெட்டர் ஆட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர்ல மூணு லெட்டர் ஆட் பண்ணி, ஏன்னா லாஸ்ட் லெட்டர் வந்து பெரும்பாலும் வேற வேற மாதிரி இருக்கு, UVW. அப்ப W-னா B ஆப்ஷனும் வராது, ஏ ஆப்ஷனும் வராது. ஸோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன், இந்த ரெண்டுத்துலயுமே கே காமனா தான் இருக்கு. ஸோ இந்த மூணாவது லெட்டர் பாருங்க, கடைசியிலேருந்து அது வேற மாதிரி இருக்கு. அப்போ கடைசியிலேருந்து மூணாவது லெட்டர் கூட் பண்ணு, ஜிலேருந்து மூணு லெட்டரை கூட் பண்ணு, HIJ. அப்போ இது ஜேன்னு வந்திருக்கணும். ஸோ ஜே மூணாவது லெட்டரா வர சி தான் ஆப்ஷன், ஏன்னா எல்லாத்தையுமே உட்காந்து மாத்திட்டு இருந்தா நமக்கு டைம் இல்லை. ஸோ டி வராது. ஓகேவா? ஸோ 30 க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு செஷன் இது முடிஞ்சு இன்னையோட முடியுது. ஓகேவா? இதுக்கப்புறமா தொடர்ந்து செஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு 30 க்வெஸ்சன் டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ இதை அடுத்தது நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பார்த்து பயன் அடையுங்க. இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.